அதிரடி ஸ்போர்ட்ஸ், அதிரடி ஸ்போர்ட்ஸ். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை ராஞ்சி மைதானத்தில் நடந்தேறப்போகிறது. இந்த போட்டிகளுக்காக இரண்டு அணிகளும் தயாராகி வருகின்றன. இரண்டு அணிகளுக்கும் இடையே இடம்பெற்ற இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளையும் இந்திய அணி அபாரமான வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் போதுதான் இப்போது அடுத்த இந்த சனிக்கிழமை இடம்பெறப்போகிறது நாளை மறுதினம் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி. இந்த நேரத்தில் இனி வரும் நாட்களில் தோனியினுடைய அணியிலான பங்களிப்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய புதிய தலைவர் சௌரவ் கங்குலி தோனியை அணுக்கி அழைத்து வந்தவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் பார்த்து தான் முடிவு செய்யணும். தோனி அணியில் தொடர்ந்து இருப்பாரா இல்லையா என்பது தொடர்பாக பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே தோனி தொடர்ச்சியாக அந்த சர்வதேச ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில சரியான பருதிகளை தருவது இல்லை என்று சொல்லி அடிக்கடி விமர்சனங்களை முன்வைத்தவர்களில் ஒருவராக சௌரவ் கங்குலியை பார்க்கலாம். அவர்தான் இப்போது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய தலைவராகவும் இருக்கின்றார், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் போது தோனியினுடைய எதிர்காலம் அணியில் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக தெரிவுக்குழுவோடு கலந்துரையாட போவதாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் முக்கியமாக இந்திய அணியினுடைய தெரிவுக்குழு தலைவர்களுக்கும் அதாவது சௌரவ் கங்குலிக்கும் இடையிலான ஒரு சந்திப்புக்கு பிறகு அக்டோபர் 24 சந்திப்புக்கு பிறகு அது பற்றி பேசப்படும், இது பற்றியான முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த உலகக்கிண்ண சர்வதேச உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகு தோனியினுடைய அந்த பங்களிப்பு, அணியில் அவர் வழங்கிய பங்களிப்பு, அவருடைய அந்த ஸ்தானம் பற்றியெல்லாம் அதிகம் பேசப்பட்டது. அவர் துடுப்படுத்தாடும் அந்த வரிசை பற்றியெல்லாம் அதிகம் பேசப்பட்டது. இப்படி இருக்கும்போதுதான் இப்போது சர்வதேச ஒருநாள் போட்டிகளையும் T20 போட்டிகளையும் மட்டும்தான் தோனி விளையாடிட்டு இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்லும் போது செஸ் போட்டிகளில் விளையாடுறது கிடையாது. இந்த நேரத்தில் தான் அவருடைய பங்களிப்பானது அணியில் சரியாக இருக்கிறதா, சரிவர விளையாடப்படுகிறதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் இப்போது இதற்கான பதில் சௌரவ் கங்குலி தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் தன்னுடைய கருத்துகளுக்கு வந்து அவர்கள் வலுச்சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி கங்குலி ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். T20 போட்டி தொடர்ந்து நடைபெறப் போகிறது பங்களாதேஷோடு, அதைத் தொடர்ந்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் நடைபெறப் போகின்றன. எனவே 3 T20 போட்டிகள் மற்றும் அதைத் தொடர்ந்து வரப்போகின்ற 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்களாதேஷ் அணியோடு விளையாடிவிட்டு அதற்கு பிறகு இது பற்றிய தீர்மானங்களை பற்றி பேசலாம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஜூலை மாதத்தில் நியூசிலாந்தோடு இடம்பெற்ற அரையிறுதி போட்டி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த அரையிறுதி போட்டியை பொறுத்தவரையில் தோனியினுடைய பங்களிப்பு, அவருடைய ஈடுபாடு பற்றி அந்த நேரத்தில் அதிகம் விமர்சிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உலகக்கிண போட்டிகளுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகளுடனான T20 தொடரில் அவர் விளையாடி இருக்கவில்லை. தென்னாப்பிரிக்க அணியுடனான T20 தொடரிலும் அவர் இடம்பெற்றிருக்கவில்லை. குறிப்பிட்டு சொல்லும் போது ராணுவ பணிகளுக்காக அவர் சென்றிருப்பதன் காரணமாக அவருக்கு இந்த ஓய்வு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக பிப்ரவரி 2019 T20 போட்டிகள் தோனி விளையாடி இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவுடனான போட்டி ஒன்றின் போது பெங்களூரு மைதானத்தில் வயது இறுதியாக அவர் விளையாடி இருக்கிறார். எனவே இந்த மாதிரியான நீண்ட இடைவெளி ஒன்றை எடுத்துக்கொண்டு அணிக்குள் மீள வந்து T20 போட்டிகளில் விளையாடுவது உச்சிதமாக இருக்குமா, சிறப்பாக இருக்குமா, அடுத்த வருடம் T20 உலகக்கிண்ண போட்டிகளும் நடைபெற போகின்றன, இப்படி இருக்கும்போது இவர் அணிக்குள் நிச்சயமாக தேவைதான அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து கங்குலியினுடைய பதிலாக இது அமைந்திருந்தது. அக்டோபர் 24 இதை பற்றி மீண்டும் பேசுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் மீண்டும் பேசியதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி அறிய தருவதற்காக காத்திருக்கின்றோம். ICC-யினுடைய இந்த தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த தலைமை செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து சில வீரர்கள் இந்த ஆட்ட நிர்ணயம் மற்றும் ICC-யினுடைய சில விதிகளை மீறினார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கிரிக்கெட்டில் இருந்து அல்லது சர்வதேச கிரிக்கெட் விளையாடுவதில் இருந்து தடை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய அணித்தலைவரும் இந்த ஆன்டி கரப்ஷன் ரூல்ஸ், அதாவது இந்த ஊழல் அல்லது ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற சட்டங்கள் இருக்குதான் ICC-யின் கிரிக்கெட்டில் விளையாடும் போது அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் செயல்பட்டார் என்ற அடிப்படையில் முகமது நவீத் மற்றும் அவரோடு சேர்த்து இன்னும் 3 பேருக்கு இந்த போட்டி தடையை விதித்திருக்கிறது ICC. நேற்றைய தினம் அது பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ICC-னால் இந்த 3 வீரர்களும் 12 குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் கிரிக்கெட்டை விளையாடுவதை தடை செய்வதாக இப்போது ICC அறிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்ய வீரர்கள் தான் இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள்.
சரி, இதே நேரத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஐபிஎல் போட்டிகளுக்காக ஒவ்வொரு அணிகளும் தயாராகிட்டு இருக்கும் போது இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனில் கும்லையும் தயாராகிட்டு இருக்கிறார். என்ன விளையாட போறாரா? இல்ல இல்ல, பஞ்சாப் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் அவர் தானே. எனவே பஞ்சாப் அணி இதுவரைக்கும் அந்த எப்படி ஒரு நல்ல தீர்க்கமான அணியாக இருந்தாலும் அவர்கள் கிண்ணத்தை நெருங்குவது மிக குறைவாகவே இருக்கிறது. எனவே இந்த முறை அணியை அதற்கேற்றாற் போல் தயார் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் அவருக்கு 48வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கும் அவர் இதற்கு முதல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பை இந்தியன்ஸ் பயிற்றுவிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அப்படியோ இப்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை இம்முறை தான் தயார்படுத்தும் விதமே வேற விதமா இருக்கும். பஞ்சாப் அணி மிக சிறப்பாக செயல்பட இந்த முறை தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அனில் கும்ளேனுடைய அணி எப்படி அடுத்த வருடம் இந்த ஐபிஎல் போட்டிகளில் கலக்க போகிறது அப்படின்னு சொல்லி. சரி, த 100 அப்படின்ற போட்டி தொடருக்கான வீரர்கள் பற்றிய செய்திகளை நேற்றும் ஞாபகப்படுத்தியிருந்தோம். இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அணிக்கு 100 பந்துகள் கொண்ட த 100 அப்படின்ற புதிய வகையிலான கிரிக்கெட் தொடர் ஒன்றை அடுத்த வருடம் நடத்த போகிறது. ஐசிசியினுடைய அனுமதியை கோரிக்கொண்டிருந்தார்கள். அனுமதி சரியாக உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு கிடைத்து விட்டதா என்பது பற்றி தெரியவில்லை. இருந்தாலும் இந்த கிரிக்கெட் தொடரில் விளையாடக்கூடிய வீரர்களை தெரிவு செய்வதற்கான ஏலம் இந்த வாரம் நடைபெறப்போகிறது. இலங்கையினுடைய 24 வீரர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த த 100 அப்படின்ற புதிய வகையிலான கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்கு. அந்த வகையில் லசித் மாலிங்க இந்த வீரர்களுக்கான ஏலத்தில் இருக்கின்றார். அதே போல அவருடைய அடிப்படை விலையாக 125,000 யூரோக்கள், அதாவது இலங்கை மதிப்பின்படி பார்க்கும்போது 2.5 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு நாள் மற்றும் செஸ் போட்டிகளில் இலங்கை அணித் தலைவராக செயல்படக்கூடிய டிமோட் கருணாரத்ன, குசால் ஜனித் பெரேரா போன்ற வீரர்களும் ஏலத்தில் அவர்களுடைய பெயரும் இப்போது அடிபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய அடிப்படை விலையாக 1.5 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேவழி இந்த பாகிஸ்தானுக்கான சுற்றுப்பயணத்தின் போது இலங்கையினுடைய ஒரு நாள் அணி தலைவராக செயல்பட்டிருந்தார் லாஹிரு திரிமான், ஆஞ்சலோ மேத்யூஸ், தனஞ்சே டி சில்வா, இஸ்ரோ தான போன்றோருக்கு வந்து 1 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாக அறிகின்றோம் த 100 போட்டிகளில் விளையாடுவதற்காக. அதேபோல ஏனைய வீரர்கள் தினேஷ் சாந்திமால், ரோஷன் டிக்வெல், அவிஷ்க பெர்னாண்டோ, தனுஷ்க குணத்திலக, சுழங்கல் அக்மால், குசால் மெண்டிஸ், தாஜன் ஷானக, திசர பெரேரா, நுவான் பிரதீப், லக்ஷன் சந்தான் போன்ற வீரர்களும் இப்போது இந்த ஏலத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அவர்களுக்கான விலைகளும் அடிப்படை விலைகளும் சொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கிலாந்தில் அடுத்த ஜூலை மாதத்தில் நடைபெற போகிறது த 100 போட்டிகள். இங்கிலாந்தினுடைய 7 பிராந்தியங்களைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கு பெற போகின்றன. இதில் சவுத்ஹாம்ப்டன் பிராந்தியத்தைச் சேர்ந்த அணி முக்கியமாக, அதாவது அது சவுத்ஹாம்ப்டன் பிராந்தியத்தைச் சேர்ந்த சதன் பிரேவ் அப்படின்ற அணிக்கு மகள ஜாவர்தன தான் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். அதையும் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஓகே. எனவே அந்த போட்டிகளுக்காக எங்கள் வீரர்கள் உள்வாங்கப்பட்டால், அவர்களுக்கான அந்த அடிப்படை விலை கோரப்பட்டு அவர்கள் உள்வாங்கப்பட்டால், அது பற்றிய பிந்திய செய்திகளை உங்களோடு இணைப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இவை இன்றைய நாளுக்குரிய முக்கியமான செய்திகள். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கின்ற நிலையில் இப்போது இந்த டோக்கியோவை ஜப்பானை தாக்கியிருக்கக்கூடிய ஹக்கிபிஸ் புயல் காரணமாக இப்ப ஏற்கனவே ரக்பி உலக கிண போட்டிகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்திலேயும் இந்த புயல் காரணமாக நிறைய சேதங்கள் இப்போ அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகளுக்கு ஓரளவுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருந்தது. சில போட்டிகள் சமநிலையில் முடித்துக் கொள்ளப்பட்டன. எப்படியோ இந்த சேதங்கள்ல இருந்து மீண்டு வந்து சனிக்கிழமை அடுத்த போட்டிகளில் விளையாடுவதற்கு அந்த ரக்பி ஏற்பாட்டுக் குழு தயாராக இருக்கின்றது. இதே நேரம் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த வருஷம் நடைபெற போகிறது. இந்த நடைபெற போகின்ற போட்டிகளில் வந்து மாரத்தான் மற்றும் நடைப்பந்தயங்களை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. ஜூலை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஆண்டு டோக்கியோ ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற போகிறது. எனவே இந்த ஜப்பான்ல குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த காலநிலை குளறுபாடுகள் இருக்கிறது. எனவே முக்கியமாக சொல்லும் போது இந்த ஒலிம்பிக் மற்றும் மாரத்தான் போட்டிகளுக்காக, அதாவது மாரத்தான் மற்றும் நடைப்பந்தயங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் வந்து அதிக வெப்பம் நிலவுகிறது. அதிலேயே முக்கியமாக அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் வெப்பம் காரணமாகவே சில உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கின்றன கடந்த காலங்கள். எனவே அது அந்த குற்றச்சாட்டானது ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு முறைப்பாடு ஒன்று, இது அதிக வெப்பம் நிலவுகின்ற பகுதி, உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்ற பகுதி, எனவே இந்த போட்டிகளுக்காக இந்த இடத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நடைப்பந்தயமும் நிறைய நேரம் நடக்கின்ற ஒரு போட்டி, அதே போல மரதன் போட்டிகளும் வந்து நீண்ட தூரத்தை அவர்கள் ஓடி கடக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்படி இருக்கும் போது அதிக வெப்பம் கொண்ட பகுதியாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம், உயிரிழப்புகள் பதிவாகலாம். எனவே அந்த இடங்களை மாற்றி அமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு இப்போது மாற்றப்பட்ட
மாற்றப்படுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டோக்கியோவில் இருந்து சப்போராவுக்கு இப்போது இந்த போட்டிகள், முக்கியமாக ரேஸ் வாக்கிங் மற்றும் மாரத்தான், அதாவது நடைப்பயணம் மற்றும் மாரத்தான் போட்டிகள் மாற்றப்படுகின்றன என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய நாளுக்குரிய முக்கியமான விளையாட்டு செய்திகள். பிந்தி வரும் விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். Start the world. Adiradi Sports. Adiradi Sports.